மகளிர் காவலர்களுக்கு ஒரு தைரியத்தை இது கொடுக்கும். ஏன்னா செயலிங் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விளையாட்டு அல்ல, கொஞ்சம் பாதுகாப்பு குறைவான ஆபத்தான ஒரு விளையாட்டு. திடீர்னு கடல் கொந்தளிக்கும், இல்லை கடலில் வந்து சீற்றம் வரும், கடலில் புயல் அடிக்கலாம், சின்ன அளவிலான புயல். அப்போதெல்லாம் கூட போட்டு கவுள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை இது போன்ற செயலிங் பண்ணபோது நாகப்பட்டினம் தாண்டி சென்றபோது நமது போட்டு கவுந்திருக்கு. 1 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் 5 காவலர்கள் கடல்லே தத்தளித்தாங்க. பிறகு காலையில் அவங்கள மீட்டிருக்கிறாங்க. அதுபோன்ற ஆபத்தெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த செயலிங். இதன் மூலமாக மகளிர் காவலர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் பிறக்கும். மற்றவங்க செய்கிறத நாங்களும் செய்யலாம் அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தைரியம் வரும். இருக்கு காவலர்களுக்கு நல்ல திட்டங்களை நிறைய தமிழக காவல்துறை எடுத்து வருது. பெண் காவலர்கள் வந்துங்க ஆரம்பத்தில் சாதாரண பெண்களை வந்து, அதாவது குற்றவாளிகள், பெண் குற்றவாளிகளை வந்து காவல் இருக்கிறது, அல்லது அவங்கள வழிகாவல், அதாவது அவங்கள எஸ்கார்ட் டியூட்டிஸ், இல்லை பெண்கள் எங்கேயாவது கூட்டமாக இருந்தால் அவங்கள கட்டுப்படுத்துறது, இது போன்ற பணிகளில் தான் முதல்ல அவங்களை ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் படிப்படியாக அவர்கள் காவல்துறையினுடைய மிக முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் பணிகள், இப்போ மிகவும் கடினமான எக்ஸிக்யூட்டிவ் பணியதாக இருக்கும் காவல் நிலைய அதிகாரி, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். இன்றைக்கி நமக்கு இருக்கிற 1674 காவல் நிலையங்களில் 550 காவல் நிலையங்களில் நிலைய அதிகாரியாகவே மகளிர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கமாண்டோ பிரிவு, மாண்புமிகு முதலமைச்சனுடைய பாதுகாப்பு பிரிவில் கூட பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பெண்கள் வந்து எல்லா துறையிலையும், ஆண்கள் கோலோச்சின அனைத்து துறைகளிலும் அவங்க கணிசமான எண்ணிக்கையில் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம். இனி எதிர்காலத்திலையும் அவங்க இது போன்ற எல்லா துறையிலையும் பணி செய்யக்கூடிய வகையில் அவங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை, குழந்தைகளுக்கான பிரச்சனை, அவங்க கவுன்சிலிங், அது மட்டும் செய்யாமல் கோர் போலீஸிங், போலீஸ் காவல் நிலைய அதிகாரி, கமாண்டோ படை, சட்டம் ஒழுங்கு, கமிஷனர்களாக இருக்கிறாங்க, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறாங்க, அப்படி எல்லா துறையிலையும் அவங்க வரக்கூடிய வகையில் நம்ம பயிற்சி அளித்து தன்னம்பிக்கை அளிச்சிட்டு இருக்கோம். வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் லண்டன் சேர்மன் என்கிட்ட காலையில் பேசினாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க தட் திஸ் இவெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் இஸ் என்டர்ட் இன் டு த வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஐ ப்ரெசென்ட் எ சர்டிஃபிகேட் டு திஸ் இஃபெக்ட் டு ஆனரபிள் டிஜிபி அண்ட் எச்எம்பி. சென்னை முதல் கோடியக்கரை வரை பேசலாமா? சென்னை முதல் கோடியக்கரை வரை 1000 கிலோமீட்டர் பாய்மர படகு பயணம் மேற்கொண்ட தமிழக காவல்துறை பெண் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார்கள்.